இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதமாக உயரும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது கொரோனா தொற்று பரவல் காரணமாக உலகம் முழுவதும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் குறித்த அறிக்கையை சர்வதேச செலாவணி நிதியம் வெளியிட்டுள்ளது அதில் சுகாதாரம் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து இந்தியா மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி பனிரெண்டு புள்ளி ஐந்து அடுத்த ஆண்டில் ஆறு புள்ளி ஒன்பது சதவிகிதமாகவும் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது சீனாவின் வளர்ச்சி நடப்பாண்டில் எட்டு புள்ளி ஆறு சதவீதமாகவும் அடுத்த ஆண்டில் ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது வளர்ந்த நாடுகளில் அமெரிக்காவின் வளர்ச்சி கொரோனாவுக்கு முந்தைய அளவுக்கு நடப்பாண்டில் வரும் என்றும் அங்கு ஆறு புள்ளி நான்கு சதவீத வளர்ச்சி இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மற்ற வளர்ந்த நாடுகள் பழைய நிலைக்கு அடுத்த ஆண்டில் மீண்டு வரும் என்றும் சர்வதேச செலாவணி நிதியத்தின் தலைமை பொருளாதார வல்லுநர் கீதா கோவிந்த்நாத் தெரிவித்துள்ளார்